அஸ்வின் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் வந்து நாம் இதுவரைக்கும் 6 கல்லூரிகளுடைய கட் ஆஃபை பார்த்துருக்குறோம். இது வந்து 7வது கல்லூரி. த காலேஜ் நேம் இஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். தமிழ்நாட்டில் முதன் முறையாக ஸ்டார்ட் பண்ண ஒரு கவர்மெண்ட் கல்லூரி இந்த கல்லூரி. மிகவும் பழமையான கல்லூரி. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், அதாவது வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே தான் உங்களை ரெடி பண்ணிக்கணும். பட் ஆனால் கோயம்புத்தூருக்குள்ளே எந்த கல்லூரியிலும் இல்லாத கோர் டிபார்ட்மெண்ட்டுக்கு, பர்டிகுலராக சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கல்லூரியில் அவைலபிள். ஸோ அதனால் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு அடுத்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதோட கோடு, டிஎன்இஏ கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2005, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, தடாகம் ரோட், கோயம்புத்தூர். ரைட். ஸோ கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துடனே பிசி, பிசி கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அத்தன்டிகேட்டட் ஒன், 100% கரெக்ட். இட் இஸ் நாட் ஈவன் 99.999 கிடையாது, 100% வந்து பெர்ஃபெக்டான அனாலிசிஸ். பிகாஸ் இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன கொடுத்தாங்களோ அதை எடுத்து இன்டெப்த்தாக நம்ம அனாலிசிஸ் பண்ணி, கிட்டத்தட்ட இந்த அனாலிசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படியெல்லாம் நம்ம தெளிவான ஐடியாவை க்ரியேட் பண்ண முடியும், என்னவெல்லாம் சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெளிவாக புரியும், அதை விட பேரண்ட்ஸுக்கு வந்து நம்ம எப்படி புரிய வைக்கிறது, எந்தெந்த காலேஜ் நல்ல காலேஜ், அந்த காலேஜுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா எந்தெந்த கட் ஆஃப் வேணும். சில பேர் கம்மியாக கட் ஆஃப் வச்சுக்கிட்டு பெரிய காலேஜுக்கு போகலான்னு சம்டைம்ஸ் கனவில் இருப்பாங்க. அப்போ என்ன ஆயிரும்னா அவங்களே அறியாமல் நல்ல காலேஜில் வந்து அட்லீஸ்ட் டயர் 2 காலேஜில் கிடைக்கக்கூடிய சீட்டு மிஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பாங்க. அதனால தான் நாம் இந்த கட் ஆஃபை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பிசி சிவில் இன்ஜினியரிங் 170, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 189, ட்ரிபிள் 184, இசிஇ 188, இஎன்ஐ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்து ஃபியூச்சரில் வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து மெஷினைஸ்டு ஆகிறது, ஆட்டோமேஷன் ஆகிறதுக்கு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து மிக மிக இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. பிகாஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் லைக் சென்சார் இதையெல்லாம் பார்ப்பாங்க. ரோபோட்டிக்ஸ் ஓரியன்ட் டிபார்ட்மெண்ட்டாகவும் இந்த டிபார்ட்மெண்ட் பார்க்கப்படுது. ஸோ அதனால எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ ஹோல்ஸ் ஸ்கூல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி 171, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 187, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 176 அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 162. மெக்கானிக்கலுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 சப்ஜெக்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கேன் வெரி வெல் ஆப்ட் இஃப் நாட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் கேன் கோ வெரி வெல் வித் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம், பிசிஎம் பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 162, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 180, ட்ரிபிள் 175.50, இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜி அப்படிங்கிறத விட இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் வந்து எந்த மாதிரி விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும் பயோடெக்னாலஜி ஃபீல்டுலங்கிறது சொல்கிறது. இது வந்து ரெண்டு இடத்துல இருக்கும், ஒன்று வந்து அழகப்பச்சட்டியார் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளேயும், நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் கேம்பஸ்குள்ளேயும் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குது. மற்ற இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பயோடெக்னாலஜி அப்படின்னு தான் வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடி 181, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, எம்பிசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து 163.50, அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு 185.50, ட்ரிபிள் 179, இசிஇ 182, இஎன்ஐ 169.50, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி 155, ஐடி 182, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 168 அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 163.50. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி, ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் 175, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 190, ட்ரிபிள் 186, இசிஇ 189 அண்ட் இஎன்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 183.50, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி 180, அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 189, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 181 அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 171. திஸ் இஸ் ஃபார் ஓப்பன் கேட்டகரி, தட் மீன்ஸ் ஓப்பன் காம்படிஷன் சொல்லலாம், ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஃபார் தட். நெக்ஸ்ட் கம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி கேட்டகரி. ஸோ எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் தி கட் ஆஃப் ஃபார் ரெஸ்பெக்ட் டு டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 146, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 172, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, இஎன்ஐ, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்.
ரைட். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஏ. ஸோ எஸ்இஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் 134, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 164, IEEE 149, ECE 153, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 146, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி 145, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 161, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 127, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 114. இந்த காலேஜோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, டயர் ஒன்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்லயே ரொம்ப 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 மினிமம் ஃபீஸ், வருடத்திற்கு ஈவன் 10,000 கூட கிடையாது டியூஷன் ஃபீஸ். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப மினிமமா வாங்கி என்ஜினியரிங் படிக்க வைக்கக்கூடிய மிக நல்ல இன்ஸ்டிடியூஷனாக பார்க்கப்படுது இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். பட் இன்னும் கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட்ல ரொம்ப நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணா, பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக உள்ள போறாங்க. பட் பிளேஸ்மெண்ட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணா ஈவன் இட் வுட் பிகம் ஒன் ஆஃப் த டாப் 3க்குள்ளேயே வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் மிக நல்லா இருக்கு. அதனால ஐ ரெக்வஸ்ட் த காலேஜ் மேனேஜ்மெண்ட் டு டேக் கேர் ஆஃப் த பிளேஸ்மெண்ட்ஸ், because the students studying in GCT is very good in quality, so please do make arrangement for their better placements so that the students will get wonderful life in future. Next one பாத்தீங்க அப்படினா ST. ST பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் வந்து 138.50, IEEE 118.50, electronics and instrumentation engineering 102.50, industrial biotechnology 104.00, information technology 132.50, mechanical engineering 143, production engineering 104.00. இதே காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜிக்கும் ஒண்டர்ஃபுல்லான ஒரு சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இந்த பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட். அப்போது க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் வார் யாருனால இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்னால இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிராண்ட் வாங்குவாங்க. டிஆர்டிஓ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போன்ற இந்திய அரசின் பெரிய பெரிய ரிசர்ச் நிறுவனங்களிலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கெட் த ஃபண்ட். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்லேருந்து கூட அவங்க ஃபண்ட் வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி பயோடெக்னாலஜிக்கு ஒண்டர்ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நான் பயோடெக்னாலஜி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிகாஸ் பயோடெக்னாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் ஆய்வகம் வந்து வேணும். இது வந்து சும்மா மனப்பாடம் பண்ணி வழக்கம் போல் நீங்கள் பயாலஜியை வந்து 12th படிச்சிருக்கிறத அப்படியே வந்து இங்கே இதே மாதிரி படித்து வந்து ஜஸ்ட் அப்படியே ஆன்சர் ஷீட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ யூ மஸ்ட் டூ ப்ராக்டிக்கல் திங்ஸ் அண்ட் you should equip yourself with a practical knowledge, so then only you will get wonderful chances. Otherwise IT company da, so adhaan IT company da poga mudiyum. Adhaan my dear students, indha mari miga nalla biotechnology kallurile mattum join pannunga. Neriya kallurigal vandu indha biology maanavargalai eerkkaradhukaga biotechnology department vandu பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அதனால உடனே பயாலஜி மாணவர்கள் உடனே பயோடெக்னாலஜிக்கு சாய்வாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து அதை பண்ணி வச்சிருக்காங்க. மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ், பயோடெக்னாலஜி நல்ல காலேஜில் மட்டும் ஜாயின் பண்ணுங்க. இதை பற்றி நம்ம வரக்கூடிய வீடியோஸ் வந்து கட்டாயமாக நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ், இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா வாட் ஆர் த ப்ராஸ்பெக்டஸ் இருக்க போகுது, அதுக்கு எந்தெந்த கல்லூரிகள் வந்து நல்ல கல்லூரிகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் படித்த எந்தெந்த வாய்ப்புகளுக்கு போகலாம், அதுக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள் இருக்குது. பிகாஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் தான், இந்த கோர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் காலேஜஸ் நல்லா இருக்குமே தவிர கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா நீங்கள் டயர் ஒன் டயர் டூ அப்படின்னு பார்த்து அப்படியே சேர்ந்துக்கலாம். ஏன்னா எல்லா ஐடி கம்பெனி தான் வர போகிறோம், அங்கே டீச் பண்ணுறது எல்லாம் அதுதான். ஆனால் கோர் டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சில கல்லூரிகள் மட்டுமே மிகச்சிறந்த லெவலில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், IEEE போன்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஒண்டர்ஃபுல் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருந்து எவ்ரி திங் தே ஹேவ். ஸோ தட் அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் அனாலிசிஸ் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறதுக்கு டாப் மோஸ்ட் காலேஜஸ் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவாக நம்ம அடுத்த வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ நவ் ஐ ஷைன் ஆஃப். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வில் கம் வித் ஒண்டர்ஃபுல் அப்டேட். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.